கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு வங்கியிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஒரு சிறிய தொகையை வங்கியிலிருந்து வட்டி இல்லாமல் பெற்றுக் கொள்ளலாம், யாருக்கெல்லாம் வேண்டுமோ அந்த வங்கியின் அந்த குறிப்பிட்ட கிளைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி விளம்பரம் செய்தார்கள். அப்படியே அந்த வங்கியிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே செலவழிப்பதற்கு கடனாக வட்டி இல்லாமல் ஒரு தொகை பெற்றுக் கொள்ளலாம் என்று அநேகர் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் நீண்ட வரிசையிலே சற்று நேரம் நிற்க வைத்துவிட்டு ஒரு படிவத்தை கொடுத்து நிரப்பித்தர சொன்னார்கள். நிரப்பி தந்த பிறகு மீண்டும் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு ஒவ்வொருவராக அந்த கடன் கொடுக்கிறேன் என்று அந்த கிளர்க்கு இன்னும் டைம் எடுத்துக் கொண்டார். ஆக அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு தொகையை கடனாக பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அந்த லைன்ல நிற்கும் போதே அநேகர் ஐயப்பா இவ்வளவு பெரிய கூட்டமா என்று சொல்லி போய்விட்டார்கள். சிலர் படிவத்தை எழுதி கொடுத்து விட்டு இதற்கு இவ்வளவு நேரம் ஆக்குகிறார்கள் என்று சொல்லி சோர்ந்து போய் போய்விட்டார்கள். சிலர் அந்த படிவத்திலே கேட்டிருக்கிற அவ்வளவு தகவல்களை எழுத வேண்டுமா, ஒரு கடனை பெற்றுக் கொள்வதற்கு வேண்டெல்லாம் தேவையா என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். அவர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொஞ்ச பேர் மட்டும்தான் அந்த படிவத்தை நிரப்பி கொடுத்து பொறுமையாக காத்திருந்தார்கள். அவர்களிலும் சில தகவல்கள் தேவை என்று சொல்லி அந்த கிளர்க் கொடுத்து மீண்டுமாய் வேறொரு பாரத்தை நிரப்பி கொடுங்கள் என்று சொன்னவுடன் கிட்டத்தட்ட எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும் கடைசியாக நின்று அந்த கடன் தொகையை வாங்குவதற்கு வந்தார். அந்த புகார் பட்டியலே அநேகர் எழுதி போட்டிருந்தார்கள், இவ்வளவு நேரம் ஆக்குகிறார்களே, இந்த வங்கி ஒன்றுக்கும் உதவாது, இது பயனற்றது, இப்படி இருந்தால் இந்த வங்கி வளராது என்றெல்லாம் சொல்லி பல கமெண்ட்ஸ் பல புகார்கள் எழுதி போட்டு விட்டு சென்றார்கள். இவர் ஒருவர் மட்டும் பொறுமையாக நின்று அந்த கடனை பெறுவதற்கு நின்றார். அவர்களை கேட்டார்கள், ஏன் இவ்வளவு பொறுமையாக நின்றீர்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது எனக்கு தேவைப்படுவதனால்தான் நான் கடன் வாங்க வந்தேன், கடன் வாங்க வேண்டுமென்றால் இவ்வளவு நேரம் ஆகும் என்றாலும் பரவாயில்லை, எனக்கு தேவைப்படுகிறது, அதனால் தான் நின்றேன். நீங்கள் ஏன் முறுமுறுக்கவில்லை, முறுமுறுத்து என்ன ஆகுது, எல்லாரும் மனுஷர்கள் தானே, அவர்கள் வேலை செய்வதற்கு நேரமானால் அதற்கு என்ன என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது அந்த வங்கியின் தலைமை அதிகாரி வேகமாக ஓடி வந்து, நாங்கள் இன்றைக்கு இந்த வங்கியிலே ஒரு சின்ன கணக்கெடுப்பு நடத்தினோம், வங்கி பணிகளிலே ஊழியர்களோடு ஒத்துழைக்கும் அந்த பொறுமை எத்தனை மனிதர்களுக்கு இருக்கிறது, மற்றவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், வங்கியின் பணிகளை செய்வதற்கு ஆதரவாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்தோம். இன்றைக்கு வந்த 50 பேரில் நீங்கள் ஒருவர் தான் கடைசி வரை பொறுமையாக நின்று வாங்கியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பொறுமையை பாராட்டி நீங்கள் வங்கி பணியாளர்களோடு ஒத்துழைத்ததற்காக உங்களுக்கு நல்ல பரிசை தருகிறோம் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வெகுமதியாக ஒரு நல்ல பரிசை கொடுத்து அனுப்பினார்கள். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. நாம் கர்த்தருடைய காரியங்களிலும் நமக்கு பொறுமை அவசியம், ஜபத்திலே பொறுமை அவசியம். பெற்றுக்கொள்ளும் வரை விடாப்பிடியாக கேட்பது, காத்திருப்பது, கர்த்தர் தமது சத்தத்தின்படி நன்மையானதை நமக்கு ஏற்ற காலத்திலே தருவார் என்று விசுவாசிப்பது, நமக்கு முன்னாலே கடந்து சென்றவர்களை முன் உதாரணமாக கொண்டு வாழ்க்கையின் ஒரு பகுதி முழுவதுமே அவர்கள் துயரத்திலும் துன்பத்திலும் செலவிட்டும் கர்த்தரை உறுதியாய் நம்பினார்களே, அப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாய் இருக்க வேண்டுமே, அதற்கு நமக்கு பொறுமை அவசியம் என்று உணர்ந்து கொள்வது. நாம் உடனுக்குடன் எல்லாம் நடக்க வேண்டும், இல்லை என்றால் எரிச்சல் அடைவது, கோபதாபப்படுவது என்பதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அதற்கேற்ற பொறுமையை கர்த்தர் தாமே நமக்கு அனுதினமும் தந்தருள்வாராக. ஆமேன்.